ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வனில் 3வது அத்தியாயம் விண்ணகர கோயில் பார்க்க போகிறோம். போன அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம், அந்த பல்லக்கில் இருந்த பொண்ணு வந்தியத்தேவனுக்கு பக்கத்தில் யாரையோ பார்த்துட்டு கத்திட்டு பல்லக்க மூடிட்டான். வந்தியத்தேவன் உடனே தன்னை சுற்றி அக்கம் பக்கத்தில் பார்த்தான். அங்கே வந்து கொஞ்சம் தூரத்தில் ஆழ்வார்க்கடியான் நம்பி நின்றுட்டு இருந்தார். இப்போ நம்ம அடுத்த அத்தியாயம் பார்க்கலாம். சில சமயம் சின்ன நிகழ்ச்சியிலிருந்து தான் பெரிய சம்பவம் நடக்குது. வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இப்போ நடந்துச்சு. சாலையோரத்தில் நின்ன பழுவேட்டரையரோட பரிவாரங்கள் போகிறத வந்தியத்தேவன் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா. அவன் நின்ன இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துலேயே அவனோட குதிரை நின்றுட்டு இருந்துச்சு. பழுவேட்டரையரோட ஆட்களில் கடைசியாக போன சில பேரோட பார்வை அந்த குதிரை மேல பட்டுச்சு. உடனே, அடடி இந்த குருதியை பாருடான்னு சொன்னால் ஒருத்தன், குருதன்னு சொல்லாதரா குதிரைன்னு சொல்லுன்னு சொன்னால் இன்னொருத்தன், உங்கள் இலக்கண ஆராய்ச்சியெலாம் இருக்கட்டும், முதல்ல அது குதிரையா இல்லை கழுதையான்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் இன்னொருத்தன், அதையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த குதிரை கிட்டே போனாங்க. போய் ஒருத்தன் ஏறப்போனான். அவன் பேர் தாண்டவராயன். தாண்டவராயன் உன்னை ஏற்றிக்கை மறுக்கிற இந்த குதிரை அவன் போய் அந்த குதிரை மேலே ஏற பார்த்தான். குதிரை வந்து ஏற்றிக்க மாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிச்சிச்சு. அந்த தாண்டவராயன் உடனே பக்கத்தில் இருந்த வீரர் சொன்னால், தாண்டவராயா உன்னை ஏற்றிக்க மறுக்கும் இந்த குதிரை நெஜ குதிரை தானான்னு பார்த்துரு, ஒருவேளை பெருமாளோட பொய்க்கால் குதிரையாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதையும் சோதிச்சு பார்த்துறேன்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏறப்போன தாண்டவராயன் அதோட வாலை முறுக்குனான். ரோஷமுள்ள அந்த குதிரை உடனே பின்னங்கால 4 தடவை விசிறி ஒதிச்சுட்டு ஓட்டம் பிடிச்சிச்சு. குதிரை ஓடுத்துடா நிஜ குதிரை தாண்டான் கூச்சலிட்டு ஓய் ஓய்ன்னு கத்திட்டு இருந்தாங்க அந்த குதிரையை பரிகாசம் பண்ண வீரர்கள். குதிரை திருநாள் கூட்டத்துக்கு இடையில் புகுந்து ஓடிச்சு. ஜனங்கள் அது காலடியில் மிதிப்படாமல் இருக்க பரபரப்போட அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துக்கிட்டாங்க. ஆனாலும் குதிரை 4-5 பேரை மிதிச்சுட்டு போயிடுச்சு. இவ்வளவும் வந்தியத்தேவன் கண்ணெதிரில் சீக்கிரமாக நடந்துருச்சு. அவனுடைய முக தோற்றத்திலிருந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி குதிரை அவனோடது தான்றது தெரிஞ்சுக்கிட்டான். பாத்தியா தம்பி, அந்த பழுவூர் தடியர்கள் செஞ்ச வேலையை என்கிட்ட நீ காட்ட வந்த வீரத்தை அவங்கக்கிட்ட காட்டுறது தானேன்னு குத்தி காமிச்சான். வந்தியத்தேவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு. இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையை கடைப்பிடிச்சான். பழுவூர் வீரர்கள் பெரிய கூட்டமாக இருந்தாங்க. அவங்களோட ஒரே சமயத்தில் சண்டைக்கு போகிறதுல அர்த்தமே கிடையாது. அவங்க இவனோட சண்டை போடுறதுக்காக காத்துட்டும் இருக்கல. குதிரை ஓடினதை பார்த்து சிரிச்சுட்டு அவங்க மேலே நடந்து போயிட்டாங்க. குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் போனான். அது கொஞ்சம் தூரம் போயிட்டு தானாகவே நின்றுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அதை பற்றி அவன் பெருசாக கவலைப்படலை. பழுவேட்டரையரோட அகம்பாவம் பிடிச்ச ஆட்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்லா புத்தி கற்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டான் வந்தியத்தேவன். புளியந்தோப்புக்கு அந்த பக்கமாக ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துல குதிரை சோகமே வடிவாக நின்றுட்டு இருந்துச்சு. வந்தியத்தேவன் அது பக்கத்தில் போனான். பக்கத்தில் போய் அதை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு அதை சாந்தப்படுத்தி திருப்பி அழைச்சிட்டு சாலை பக்கத்தில் வந்தான். திருவிழா கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாரும் அவனை பார்த்து, ஏன்ப்பா இந்த முரட்டு குதிரையை திருப்பி கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து அது எத்தனை பேரை உதச்சி தள்ளிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே சில பேர் சொன்னாங்க, இந்த பையன் என்ன செய்வான், குதிரை தான் என்ன செய்யும், பழுவேட்டரையரோட முரட்டு ஆட்கள் தானே இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னான். ஆழ்வார்க்கடியால் இன்னமும் வந்து சாலையில் காத்து நின்றுட்டு இருந்தான். இது என்னதுரா, இது இவன் நம்ம விடமாட்டான் போல இருக்கேன்னு எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை சுருக்கினான். தம்பி, நீ எந்த பக்கம் போக போகிறேன்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டான். நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் போய் தெற்கு பக்கம் போய் அப்புறம் கிழக்கு பக்கம் போய் அப்புறம் வளைச்சிட்டு தென்மேற்கு பக்கம் போவேன்னு சொன்னா வந்தியத்தேவன். அதையெல்லாம் நான் கேட்கல, இன்னைக்கு ராத்திரி நீ எங்க தங்குவேன்னு கேட்டான் ஆழ்வார்க்கடியான். நீ எதுக்கு அதை கேட்கிறேன்னு கேட்டான் வந்தியத்தேவன். ஒருவேளை கடம்பூர் சம்புவரையில் அரண்மனையில் நீ தங்குறதா இருந்தா எனக்கும் அங்க ஒவ்வொரு வேலை இருக்குன்னு சொன்னான். உனக்கு மந்திர தந்திரம் ஏதாவது தெரியுமா என்ன, நான் கடம்பூர் அரண்மனைக்கு போறேன்றத உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டான் வந்தியத்தேவன். இதுல என்ன அதிசயம் இருக்கு, இன்னைக்கு பல ஊர்கள்ல இருந்தும் பல விருந்தாளிங்க அங்க வராங்க அப்படின்னு சொன்னான். உண்மையாவான் வந்தியத்தேவன் கேட்டான். ஆமா, உண்மையாதான், உனக்கு தெரியாதா, யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையிலிருந்து வந்து பழுவேட்டரையரை கூட்டிட்டு போகுதுன்னு சொன்னான். வந்தியத்தேவன் யோசனையில் ஆழ்ந்துட்டான். பழுவேட்டரையர் தங்குற இடத்துல நம்மளும் தங்குறதுன்றது சீக்கிரத்தில் நடக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த மாபெரும் வீரரோட பழக்கம் செஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆனால் அவரோட முரட்டு பரிவாரங்களோடு ஏற்பட்ட அனுபவம் அவனுக்கு ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வியான்னு ஆழ்வார்க்கடியான் இருக்க மனக்குரலில் கேட்டான். உனக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும், இந்த பக்கத்துக்கே நான் புதியவன் சொன்னான் வந்தியத்தேவன். இதனால் முடியக்கூடிய காரியத்தை தான் சொல்லுவேன். இன்னைக்கு இரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போன்னு சொன்னான். எதுக்காக, அங்கே யாராவது வீரசேவர் வர்றாங்களா, நீ சிவன் பெரியவரா பெருமாள் பெரியவரான்னு சண்டை போட போறியான்னு கேட்டான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, சண்டை பிடிக்கிறதே என் வேலைன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு இரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெற போகுது. விருந்துக்கு அப்புறம் களியாட்டோ சாமியாட்டோ குறவக்கூத்து எல்லாம் நடக்கும். எனக்கு குறவக்கூத்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைன்னு சொன்னான். அப்படி இருந்தாலும் நான் எப்படி உன்னை அழிச்சிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். என்ன உன் வேலைக்காரன்னு சொன்னால் போச்சுன்னு சொல்கிறான். வந்தியத்தேவனுக்கு முன்னாலே ஏற்பட்ட சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடு ரொம்ப வலுவாயிடுச்சு.
அந்த மாதிரி ஏமாற்ற மோசடிக்கெலாம் நீ வேறு யாரையாவது தான் பார்க்கணும். ஒன்று போல வேலைக்காரன் எனக்கு தேவையில்லை, சொன்னால் நம்பவும் மாட்டாங்க. மேலும் நீ சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தா என்னையே நீ கோட்டைக்குள்ளே விடுவாங்களான்னு தெரியல, சந்தேகமாக இருக்குன்னு சொன்னான் வந்தியத்தேவன். உடனே ஆழ்வார்க்கடியான்னு சொன்னான், அப்படின்னா நீ கடம்பூருக்கு அழைப்பு வந்து போகலைன்னு சொல்லி உனக்கு உன்னை யாரையும் அங்கே அழைக்கல போல இருக்குன்னு சொன்னான். அதுக்கு வந்தியத்தேவன் சொன்னான், ஒரு வகையில் எனக்கும் அழைப்பு இருக்குது, சம்புவரையர் மகன் கந்தன் மாறவேல் என்னோட உற்ற நண்பன்னு சொன்னான், இந்த பக்கம் வந்தால் அவங்களோட அரண்மனைக்கு அவசியம் வரணும்னு எனக்கு கூப்பிட்ருக்கான் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான். இவ்வளவு தானா, அப்படின்னா உன் பாடி நீ கொஞ்சம் திண்டாட்டமாக தான் இருக்கும்னு சொன்னான் நம்பி. ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் மௌனமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன் என்ன இன்னும் என்னையே தொடர்ந்து வந்துட்டுருக்கேன்னு வந்தியத்தேவன் கேட்டான். அதே கேள்வியை தான் நானும் திருப்பி கேட்கலாம், நீ ஏன் என்ன தொடர்ந்து வரேன்னு கேட்டான் நம்பி. வழி தெரியாத குத்தத்தினால தான் நம்பி, நீ எங்கே போகிற, ஒருவேளை கடம்பூருக்கு தான் போறியான்னு கேட்டான் வந்தியத்தேவன். இல்லை, நீ தான் என்னை அங்கழிச்சிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டே நான் விண்ணகர கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னான் நம்பி. வீரநாராயண பெருமாள் சன்னதிக்கு தானேன்னு கேட்டான் வந்தியத்தேவன். ஆமான்னு சொன்னான். நானும் அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவிக்க விரும்புகிறேன்னு சொன்னான் வந்தியத்தேவன். ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டாயோன்னு பார்த்தேன், இங்கே ஈஸ்வர முனிகள்ன்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செஞ்சு வராரு, அவர் பெரிய மகான் அப்படின்னு சொன்னான் நம்பி. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரே கூட்டமாக இருக்கே, கோயில் ஏதாவது விசேஷ உற்சவமா அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், இன்றைக்கி ஆண்டாள் திருநட்சத்திரம், ஆடி 18 பேர் கூட ஆண்டாளோட திருநட்சத்திரமும் சேர்ந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ கோலாகலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீரநாராயண பெருமாள் கோயிலை நெருங்கி வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து வீரநாராயண கோயிலை பற்றி பார்த்துடலாம். விஜயாலய சோழனோட பேரனான முதற் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரியின் பட்டம் பெற்றவன். அவன் வந்து பொன்கூரை வேந்து சரித்திர புகழ் பெற்றவன். தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வேந்து சரித்திர புகழ் பெற்றவன். சோழ சிகாமணி சூரசிகாமணின் பெரிய பல விருது பெயர்களோட வீரநாராயண என்ற சிறப்பு பெயரையும் பெற்றிருந்தான். பராந்தகனுடைய காலத்தில் வடக்கு ரெட்ட மண்டலத்தில் ராஷ்டிரகூட மன்னர்கள் வந்து ரொம்ப வலிமை பெற்று விளங்கினாங்க. அவங்க வந்து படையெடுத்து வரக்கூடும் பராந்தகன் எதிர்பார்த்தான். அதனால அவனோட முதல் புதல்வனான இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்தோடு திருமுனப்பாடி நாட்டில் இருக்க வச்சான். அந்த சைன்யத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலை இல்லாமல் சும்மா இருந்ததுனால ராஜாதித்தன் ஒரு யோசனை செஞ்சான். குடிமக்களுக்கு உபயோகமாக ஒரு பெரிய பணி அவங்க கிட்ட கொடுக்கலான்னு நினச்சான். அதனால வடக்காவேரியின் பக்தர்களாலையும் கொள்ளிடோன் மற்றவர்களாலையும் அழைக்கப்பட்ட பெருநதியோட வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீணாக கடலில் கலந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி அவன்கிட்ட இருந்த வீரர்களை வச்சு கடல் போல விசாலமான ஒரு ஏரியா கட்டினான். அது அவனோட அருமையான தந்தையோட பெயரால் வீரநாராயண ஏரின்னு அழைச்சான். அது கரையில் வீரநாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான். விஷ்ணு கிரகம் அப்படிங்கிறது தான் அப்போ விண்ணகரம்னு சொன்னாங்க. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருக்கிறவர் இல்லையா, அதனால ஏரிகளை காத்தருள்றதுக்காக ஏரிக்கரையொட்டி ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு கோயில் எடுக்கிறது அந்த காலத்தில் வழக்கம். அதுபடி வீரநாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாளை கோயில் கொண்டு எழுந்தருள செஞ்சான். அத்தகைய பெருமாளோட கோயிலுக்கு தான் இப்போ வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போனாங்க. சந்நிதிக்கு வந்து நின்றிருந்தும் ஆழ்வார்க்கடியான் பக்தி பொங்க பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டாளோட திருப்பாசுரங்களில் சிலவற்றை ஆண்டாள் வந்து பாட ஆரம்பித்தார். ஆண்டாளோட திருப்பாசுரங்களில் சிலத்தை ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தார். இந்த மாதிரி பாடிட்டு இருந்தபோது ஆழ்வார்க்கடியானோட கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகி தார தாரையாக வழிஞ்சிச்சு. வந்தியத்தேவன் அந்த பாடல்களை கவனமாக கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு கண்ணீர் வரலனாலும் உள்ளே வந்து கசிந்துருகுனுச்சு. ஆழ்வார்க்கடியானை பற்றி அவன் முன்னாடி வச்சுருந்த கருத்து வந்து கொஞ்சம் மாறுனுச்சு. இவன் வந்து பெரிய பரம பக்தன் தான் நினச்சிக்கிட்டான். வந்தியத்தேவனை போலவே கவனமாக கேட்ட இன்னும் சிலரும் அர்ச்சகருக்கும் கண்ணீரில் நீர் மல்கிடுச்சு. அதுக்கப்புறம் பெருமாளை சேவிச்சுட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நம்பிகளே, நீங்கள் இவ்வளோ பெரிய பரம பக்தர்னும் பண்டித சிகாமணினும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, ஏதாவது அவச்சாரமாக நான் பேசியிருந்தால் மன்னிக்கணும்னு சொன்னான். மன்னிச்சிடுறேன் தம்பி, ஆனால் எனக்கு இப்போ ஒரு உதவி செய்வியாக சொல்லுன்னு கேட்டார் ஆழ்வார்க்கடியான். நீங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாதுன்னு தான் சொன்னேனே, நீங்களும் சம்மதிச்சிங்களேன்னு கேட்டான் வந்தியத்தேவன். இது வேறு விஷயம், ஒரு சின்ன சீட்டு கொடுக்குறேன், கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினா தக்க சமயம் பார்த்து அதை ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னார் ஆழ்வார்க்கடியான். யார்கிட்டன்னு கேட்டான் வந்தியத்தேவன். பழுவேட்டரையரோட யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் போனாலே அந்த பெண்மணிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்க்கடியான் நம்பி. நம்பிகளே, நீங்கள் என்னை யாருன்னு நினச்சிங்க, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் கிடச்சேனா, உங்களை தவிர வேறு யாராச்சும் இதை என்கிட்ட கேட்டிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாயிட்டான் வந்தியத்தேவன். தம்பி, படப்படக்க வேண்டாம், உன்னால் முடியாதுன்னா நீ போயிட்டு வா, ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செஞ்சுருந்தா என்னைக்காவது ஒரு சமயத்தில் உனக்கும் என்கிட்டேருந்து உதவி கிடச்சிருக்கும், பரவாயில்ல போயிட்டு வான்னு சொன்னான் வந்தியத்தேவன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கணம் கூட நிற்கலை, குதிரை மேலே தாவி ஏறி குதிரையை சீக்கிரமாக விரட்டிட்டு கடம்பூரை நோக்கி போனான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூணாவது அத்தியாயம் இதோட முடிஞ்சது. நம்ம அடுத்த நாலாவது அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.